ஒரு பெரிய ஹாய் மாமி ஸ்டோர்ல இருந்து. இன்று பொழுதின் பெருதுவக்கும் தன் மகனே சான்றோன் என கேட்ட தாய். ஜென்ரேஷன் ஜென்ரேஷனா பேரண்ட்ஸ் ஒரு குழந்தை பிறந்த உடனே கனவு காண்றது அவங்க ஒரு ஜீனியஸ் ஆகணுன்றது தான். மாமி ஸ்டோருக்கு வந்ததுக்கு அப்புறமா சீக்ரெட் டிப் இல்லைன்னா எப்படி? ஒரு சீக்ரெட் டிப் சொல்லட்டுமா? நல்லா தூங்கினா ஜீனியஸ் ஆயிடலாம். அட என்னமா நீ நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணா இப்படிலாம் போய் சொல்ற அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். சீரியஸாங்க, நல்லா தூங்கினா ஜீனியஸ் ஆகலாம். குழந்தைங்களோட பிரெயின் ஸ்பாஞ்ச் மாதிரி கான்ஸ்டண்டா படிச்சுக்கிட்டே தான் இருக்கும். கொஞ்சம் ஜியோ பாஷையில சொல்லணும்னா டேட்டா நிறைய யூஸ் ஆகுறதுனால சார்ஜ் குறைஞ்சிடும். ஸோ ஸ்லீப்ன்றது தான் அவங்களோட ரீசார்ஜ். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது குழந்தைங்களை எப்படி ஈஸியா தூங்க வைக்கிறதுன்னு. ஹேக்ஸை பார்த்துட்டு குழந்தைங்க தூங்குறதுனால என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்கு, அப்புறமா பிரெயின் சைனாப்சிஸ்னா என்ன, அப்புறமா திருக்குறளோட பொருளையும் பார்ப்போம். நம்பர் ஒன், ஆல்வேஸ் டை யோர் ஹேர். நிறைய டைம் குழந்தைங்க உங்கள் கூட தூங்குறனால உங்கள் முடி அவங்க கையில் சிக்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால தயவு செஞ்சு உங்கள் முடியை கட்டிடுங்க. ஒரு கிளிப்போ இல்லை நல்ல பின்னி ஜட மாதிரி போடலாம், இல்லையா அழகாக ஒரு கொண்டையை போட்டுக்கலாம். ஏதோ ஒன்று டை யோர் ஹேர். செகண்ட் ஹேக், மேக் தெம் ஸ்லீப் ஆன் தேர் பேக். முதுகில் தூங்க வைக்கிறது. ஒரு விஷயத்தை ஷுவராக தெரிஞ்சுக்கோங்க, குழந்தைங்களால் தானாகவே தூங்க முடியும். கேட்கவே ஆச்சரியமாக இருக்குல்ல? ஆமாங்க, குழந்தைங்க தானாகவே தூங்கிடுவாங்க. மடியில் போட்டு ஆட்டுறது, தோளில் போட்டு தட்டுறது, ஃபீடிங் பாட்டில் கொடுக்கறது, பாசிஃபயர் கொடுக்கறது, இது எதுவுமே தேவை கிடையாது. டே ஒன்ல இருந்து அவங்கள தானாக படுக்க விட்டிங்கன்னா அதே ஹேபிட் ஆகி அவங்களே தூங்க ஆரம்பிச்சிருவாங்க. பட் அந்த இனிஷியல் டேஸ் ரொம்ப முக்கியம். கொஞ்ச நேரம் தூங்கும் போது ஸ்வாடில் மாதிரி பண்ணுறதோ இல்லை ரொம்ப நேரம் தூங்கிறதுக்கு ஸ்லீப் பேக்ஸ் மாதிரி யூஸ் பண்ணுறதோ அவங்கள வூம்பில் இருக்கிற மாதிரி ஒரு கம்ஃபர்டபிலிட்டி அந்த கோசினஸை கொடுத்து அவங்கள ரொம்ப நேரம் தூங்க வைக்கும். டிப் அண்ட் ட்ரிக் டைம். உங்கள் பேக்கில் படுக்கிறனால ஃப்ளாட் ஹெட் வரலாம். அதை எப்படி அவாய்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். கரெக்ட், அந்த காலத்தில் நீங்கள் பார்த்த அதே தொட்டில் தாங்க, நம்ம படுத்த அதே தொட்டில் தாங்க இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. பட் அதை யூஸ் பண்ணோன்னா இந்த ஃப்ளாட் ஹெட்ன்ற ப்ராப்ளத்தை அவாய்ட் பண்ணிடலாம். அதெல்லாம் எங்கள் வீட்டில் கட்ட முடியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு சின்ன டிப்பு, ஒரு மெலீச துணியில் கொஞ்சோண்டு ராகி போட்டு அதை தலானி மாதிரி யூஸ் பண்ணோன்னா அந்த ஃப்ளாட் ஹெட் ப்ராப்ளம் வராது. ஹேக் நம்பர் 4, ஃபார்மர் ரொட்டீன். தூங்கிறதுக்காகவே தனியாக ஒரு ரொட்டீன் வச்சுக்கிறது. ஒரு ஹாட் பாத் வெட் வைப்பில் ஆரம்பித்து டைப்பர் சேஞ்ச் பண்ணி, ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணி, ஒரு புக்கை ரீட் பண்ணி, சிம்பிளாக ஈஸியாக நம்மளால் டெய்லி ஃபாலோ பண்ணுற மாதிரியான ரியலிஸ்டிக்கான ஒரு ரொட்டீன் ஃபார்ம் பண்ணுறது நல்லது. எது மாறினாலும் இது மட்டும் மாறவே இல்லைங்க, ஒரு புக்கை ரீட் பண்ணால் குழந்தை கூட தூங்கிடுது. சொன்னல முதலையே டேட்டா ரீசார்ஜ், ஹே கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்க. சேம் சயின்ஸ். டிப் அண்ட் ட்ரிக் டைம், ஸ்டிக் டு த ரொட்டீன். நம்மளோட டயட்டு, நம்மளோட ஜிம் பிளானு இது மாதிரி இல்லாமல் இந்த ஸ்லீப் ரொட்டீனில் நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருந்தோன்னா ஒரே மாதத்தில் குழந்தைங்க கிட்ட நல்ல சேஞ்சை பார்க்கலாம். 1, 2, 3, 4 சேம் ஸ்டெப்ஸை ரிப்பீட் பண்ணோன்னா குழந்தைங்க 4th ஸ்டெப் முடிஞ்ச உடனே தானாக 5th ஸ்டெப்பாக தூங்க ஆரம்பிச்சிருவாங்க. ஹேக் நம்பர் 4, அவாய்ட் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். எங்கள் காலத்துலலாம் இவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ் கிடையாது அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா கான்ஃபிடென்ட்டாக இருங்க, இதை தான் ஜென்ரேஷன்ஸ்க்கும் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு ஒரு காலத்தில் ஒரு ஒரு டிஸ்ட்ராக்ஷன். இன்னைக்கு நம்ம ஹியூமன் ரேஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க டிஸ்ட்ராக்ஷன் டெக்னாலஜிக்கல் டிஸ்ட்ராக்ஷன், அவ்வளோதான். ஸோ பேரண்டிங்கில் பயந்துடாதீங்க. நைட்டு மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணுறனால எவ்வளோ இல் எஃபெக்ட்ஸ் இருக்குன்ட்டு நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நமக்கே மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணுறது நல்லது இல்லைன்னா குழந்தைங்களுக்கு எப்படி நல்லதாக இருக்கும்? ஸோ அவங்கள டார்க்கான பிளேஸில் தூங்க வைக்கிறது ரொம்ப நல்லது. எங்களுக்கு நிச்சயமாக புரியுது இந்த டைம் மட்டும்தான் உங்களால் மொபைல் ஃபோனை பார்க்க முடியும்ன்ட்டு, ஆனால் என்ன பண்ணுறது, கொஞ்ச நாள் கஷ்டமாக இருக்கும் அப்புறம் பழகிடும். ஹேக் நம்பர் 5, கிரியேட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு பிகம் டயர்ட். அதே தாங்க, டேட்டா யூசேஜ் ரீசார்ஜ் நிறைய விளாண்டாங்கனாலும் டயர்ட் ஆகிடுவாங்க, அப்புறம் ஈஸியாக தூங்கிடுவாங்க. தன் குழந்தை கல்வி ஒழுக்கம் நிறைந்தவர் என்று அறிவுடையோர் கூற அதை கேட்ட தாய் அக்குழந்தையை பெற்ற பொழுதை காட்டிலும் மிகுதியாக மகிழ்வாள். ஒரு அம்மாவுக்கு அவங்க குழந்தை ஒரு வைஸ் பர்சன் அப்படின்ட்டு மற்றவங்க சொல்கிறத கேட்கும் போது அந்த குழந்தை பிறந்த போது இருந்த சந்தோஷத்தை விட ஜாஸ்தியாக சந்தோஷமாக இருக்கும். மாமி ஸ்டோர் ஃபேமிலியாக நாங்கள் இதை டிஸ்கஸ் பண்ணும்போது எக்ஸசைஸ் எப்படி ஹெல்த்துக்கு நல்லதோ அதே மாதிரி ஸ்லீப்பு பிரெயின் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுன்னு பார்த்தோம். மொதல் இது பிடிச்சதோ இல்லையோ
ரெண்டாவது ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க, பாதி பிரெயின் ஆக்டிவிட்டி குழந்தைங்க தூங்கும் போது தாங்க நடக்குது. ஒரு அடல்ட் பிரெயின்குள்ள 100 பில்லியன் கனெக்ஷன்ஸ் இருக்குமா, அதில் 100 மில்லியன் கனெக்ஷன்ஸை 3 வயசுக்குள்ளேயே ஒரு குழந்தையோட பிரெயின் போட்டுருமா. இந்த ப்ராசஸ் தான் பிரெயின் சினாப்சிஸ். வாங்க இப்போ மாமி ஸ்டோர் லாங்குவேஜில் சொல்கிறோம். நம்ம பிரெயினே ஒரு இன்ஃபர்மேஷன்லேருந்து தான் இன்னொன்று இன்ஃபர்மேஷனையே கிரியேட் பண்ணும். ஒரு டைகரை பார்த்த உடனே இது பெரிய ஸ்கேரி கேட் அப்படின்னு சொல்கிறதுல ஆரம்பித்து, கொஞ்சம் வளர்ந்த உடனே சாம்பார் தண்ணி மாதிரி இருக்குன்னு சொல்கிறதுக்கும் டீயை வெண்ணி தண்ணி மாதிரி இருக்குன்னு சொல்கிறதுக்கும் இந்த பிரெயின் சினாப்சிஸ் தான் காரணம். ஸோ யாருக்குமே தெரியாதுங்க அந்த குட்டி முளை தூங்கும் போது எவ்வளோ வேலை செய்யும்ட்டு. அவங்க நல்லா தூங்கி எந்திரிக்கிறதுல நம்மளுக்கும் லாபம் இருக்குது, லெஸ் ஃபஸியாகவும் மோர் ரெஸ்பான்சிவாகவும் இருப்பாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்த ஹேக்ஸை வச்சு உங்கள் குழந்தைங்களை நாளைக்கு ஜீனியஸாக மாற்றிடுறீங்க. ஃபார் மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் சப்ஸ்கிரைப் டு மாமீஸ் ரோல். பாய்.